हलो फ्रेंड्स ना भाग्य नान ब्लौस नान डिजन पड़ ब्लौस उल्ट तोणी सर अभी पाकल वांग फर्स्ट इतने पट सो ब्लौस इत वे फर्स्ट इंटर सारी वो कलर पिंक मदरि इतनी जरिक वो इतने पैच को इत पिंक कलर पैच को इत व जरिके वो जरिके वरिक नूल मारे कुछ तिक वो अलिए वो ना वो एम्राइडिंग मारे पड़े वो चंगली तैल मारे पड़े पाते अच कॉन्ट्रास्ट पैच को अच्छा डिसेन पड़िटना ना अलग आ सिंपल सारी दाँ अदार सिंपला पड़े ओके नेक्स्ट वन पाक नेक्स्ट इत सिंपल लेस मारे वांग आरेंज कलर आरेंज कलर सारी इत அதனால் ஆரஞ்சு கலர்லேயே கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சின்னதாக மணி மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த பேட்ச் ஒர்க் வாங்கியிருக்கேன். பேட்ச் ஒர்க் வாங்கி அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டேன். பாருங்க ஃபுல் ப்ளவுஸ் ஃபுல் ப்ளவுஸ். இப்போ ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி அப்படியே சிம்பிளாக அப்படியே கொடுத்துட்டேன். ஆரஞ்சு கலர் சாரி தான் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படினா நம்ம ப்ளௌஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாருங்க இது வந்து இந்த கலர் சாரி வந்து இந்த கலர் தான். அப்புறம் இது வந்து இந்த பார்டருக்கு மேட்சா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கோல்டும் காப்பர் மாதிரி கலந்த மாதிரி இந்த கலர் நான் கொடுத்துக்கேன். இது வந்துட்டு இதுவும் அந்த சங்கிலி தையல் மாதிரி பேட்டர்னில் அப்படியே பாதி ஃப்ளவர் மாதிரி வரும் அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா வந்துட்டு மேலே வந்து ஒரு கோல்ட் பீட்ஸும் கீழே வந்து ஒரு பேர்லும் அந்த மாதிரி வச்சுட்டோன்னா எக்ஸ்ட்ரா கிராண்டாக கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் இதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம போட்டுடலாம். இந்த த்ரெட்டு மட்டும் வாங்கணும் அவ்வளோதான். இந்த சின்ன பீட்ஸ் கொஞ்சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பாருங்க இது எப்படி இருக்கு. இது பாருங்க நம்ம நாட் போடுறதுக்காக வாங்குவோம் இல்லையா ரோப்பு, அந்த ரோப்லயே நான் டிசைன் பண்ணிருக்கேன். அந்த ரோப்ல டிசைன் பண்ணிருக்கேன். கீழே ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்துட்டு இங்க ஒரு லேஸ் வாங்கி திக்கான லேஸ் வாங்கி கொஞ்சம் தச்சிட்டு இது ஒரு பேட்ச் வொர்க் மாதிரி இந்த பார்டர் கிளாத்லயே நான் அப்படியே பேட்ச் வொர்க் மாதிரி கொடுத்துட்டேன். ஒரு பக்கம் பார்டர் கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சம் ஆகும் இல்லைங்களா, அந்த பார்டரை வந்து பேட்ச் போட்டு நான் அது ஒரு கலர் கொடுத்துட்டேன். இதில் நம்ம ஒன்றும் பேச்சஸ்லாம் வச்சுனா இன்னும் கிராண்ட் ஆகிடும். எனக்கு போதும்ன்றதுனால நான் அப்படியே சிம்பிளாக விட்டுட்டேன். பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பாருங்க இது வந்து இந்த டிசைன்லாம் வந்து ப்ளவுஸ்லேயே அட்டாச் ஆகி தான் வந்திருக்கு. ப்ளவுஸ் பீட்லேயே அப்படியே அட்டாச் ஆகி வந்திருக்கு. அது ஆனால் வந்துட்டு இந்த நெக்குக்கு வந்து அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி தள்ளி தள்ளி அங்கங்கே ஒரு இடத்துல தான் இருந்தது. இப்போ நம்ம தைக்கும் போது வந்துட்டு வேஸ்ட் கிளாத்லாம் மிச்சாங்க இல்லைங்களா, அதில் வர பேச்சஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த பேச்சஸ்லாம் தனியாக நான் கட் பண்ணி எடுத்து அதையே அப்படியே நான் நெக்கு கொடுத்துட்டேன். அதையே எனக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அது வந்து கட் பண்ணி எடுக்கும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு சுட்டு எடுக்கணும். சுட்டுனா வந்து ஊதுவத்தில் இல்லைன்னா இந்த கொசுவத்தி அந்த மாதிரி வச்சு சுட்டு எடுக்கணும். இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஃபுல்லாக நூல்லாம் மொத்தம் வந்துட்டு ஜரிகெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காது. அந்த மாதிரி தைச்சா யூஸ் இல்லாத போயிடும். இந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வேணால் அந்த சுட்டு எடுக்கிறது கூட நான் இன்னொரு டைம் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் ஓகேங்களா. இதே ஒரு அழகாக கிராண்டாக ப்ளவுஸ்லேயும் வந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து இது எதுவுமே வாங்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்துட்டு சாரியோட கிளாத்லே சாரி வந்து பிங்க் கலர் தான். பிங்க் கலர் சாரி சாரி எல்லோ கலர் சாரி எல்லோ கலர் சாரியில் இது வந்து கொஞ்சம் வீட்டில் கிளாத் இருந்தது. இந்த பார்டருக்கு மேட்சாக கொஞ்சம் அந்த கிளாத்து எல்லாம் வச்சு நான் கிளாத்லேயே வச்சுட்டு சும்மா ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து பட்டன்
பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். ஒன் மோர் என்ன தெரியுங்களா, இங்கே பார்த்தீங்களா இது வந்து பைப்பிங் மாதிரி வந்து இது வந்து த்ரெட்டு முறுக்கி வச்ச மாதிரி இருக்கும், முறுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த பைப்பிங்கும் அப்படி தான், இது ரோப்பும் அப்படி தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு நான் தைச்சிட்டேன். பார்க்கறதுக்கு பைப்பிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு இது ஒன்று வந்துட்டு காரணம் எப்படி இருக்கு, இது வந்து கோல்டன் பீட்ஸு, பால் பால் செயின், ஸ்டோன் செயின், அதுதான் வச்சுருக்கேன். பால் செயின், ஸ்டோன் செயின் அதை வச்சு இது ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் நடுவில்லாம் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கேன், நானே கையிலே எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி கொடுத்து, இங்கே கொடுத்து, இப்படி கொடுத்து இப்படி பண்ணியிருக்கேன். இது வரல அப்படி இருக்க, இதுக்கு கொஞ்சம் செலவாகும், ஆனால் டைமும் பிடிக்கும். ப்ளஸ் இன்னும் ஸ்லீவ் இன்னும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ளே வந்து இங்கெல்லாம் போடணும், எம்ப்ராய்டிங் போடணும், நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி போடணும். சரி இது காட்டணும்னு தோணுச்சு. சரி அதை நம்ம, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஓகேங்களா. இது ரெடி பண்ணணும், ஸ்லீவுக்கு மட்டும் இன்னும் போட வேண்டியது இருக்குது. இந்த ரோப்பும் இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஏதாவது வாங்கி ரெடிமேட் கூட வாங்கி போட்டுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடையில் விற்கிற லேஸ் தான். அதை அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி நம்ம எங்கே தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், வைக்கிறது பொறுத்து இருக்குது நமக்கு எப்படி தோணுதோ. ப்ளைனாக வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ச் மாதிரி இந்த பக்கம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்லீவும் கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கிராண்டாக அந்த மாதிரி தோணு, நல்லா இருந்தது. லேஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. இது லாஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளைன் தான், சிம்பிள் ப்ளைன் ப்ளவுஸ் தான். ஆனால் வந்து ஒரே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு, டைமண்ட் மாதிரி போட்டு ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி உங்களுக்கு காட்டணும் தோணுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும், தைக்காத ப்ளவுஸ், ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் எதனாலும் டிசைன் பண்ணலாம், எதனாலும் சொல்லுங்கள். டிசைன் தைக்காத ப்ளவுஸ்லையும் டிசைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.